ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் எலக்ட்ரோ மூவிஸ் அண்ட் நான் உங்கள் லாவண்யா. போன எபிசோடில் தேசிங் யார்கிட்டயோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து, இதுக்கு மேலே நான் உனக்காக வேலை செய்ய மாட்டேன், இது வரைக்கும் பண்ணது போதும், மூணு வருஷமாக நான் உனக்காக பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, என்னை விட்டுரு அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அது வேறு யாரும் கிடையாது, அந்த சேர்மேன் தான், அதாவது தேகவுடைய அப்பா. அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார், அதை எப்படி உன்னை விட்டுற முடியும், இவ்வளோ நான் புளி வாழை பிடிச்சிட்டேன், உன்னால் விடவும் முடியாது, புளிக்கிட்டே இருந்து கஷ்டப்படவும் முடியாது, அதுதான் உன் நிலமை, எங்கள் நிலமை சேஃப் ஆகிற வரைக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் என்ன சூஸ் பண்ண அப்படின்னு தேய்ச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா உனக்கு தெரியாதா, உங்கள் அப்பா ஒருத்தரை இடித்து கொண்டுட்டாரு, அந்த விஷயம் நம்சானுக்கு தெரியும், நம்சாங் ஏண்டான்னு கேட்க வரும்போது அவனோட ஆளையே நீ வந்து கொண்டுட்ட, அப்படி இருக்கும்போது நீயும் சரி உங்கள் அப்பாவும் சரி கொலகாரங்க, இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக நீ வந்து எனக்கு இந்த வேலை செய்யணும். அதே மாதிரி என் பையன் செய்கிற தப்பு, அவன் பண்ண தப்பு வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த வேலையை செய்கிறேன். அப்போ பார்க்க போனால் ரெண்டு பேரும் ஒரே பிளாஸில் தான் இருக்கும், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ தேசிக்கு வேறு வழியும் கிடையாது, அதனால் சரின்ற மாதிரி ஒரு மாதிரி கிளம்புறாரு. எங்கடா அப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே வெளியில் போகும்போது யோசிச்சு பார்க்குறாரு, ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்சாங் தேசிக்கு கூப்பிட்டு உங்கள் அப்பா மர்டர் பண்ண விஷயத்தை நான் வெளியில் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துட்றேன், இந்த ரெக்கார்டிங்கை உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், நீ இதுக்கு மேலே ஃப்ரீயாக இருந்துக்கலாம், உங்ககிட்ட தான் எனக்கு இதுக்கு மேலே எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதே சமயத்தில் தான் ஜியோவுக்குமே கால் பண்ணி உங்கள் வைஃப் யார் கொண்டாங்கன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இப்போது இவரால் வந்து இதுக்கு மேலே சர்வைவ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு, அதனால் நமக்கு தெரிஞ்ச உண்மையை அந்தந்த பர்சன்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் வந்து இவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தேசிக்கும் அங்கே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு இவர் சொன்ன மாதிரி எந்த எவிடென்ஸுமே இருந்திருக்காது, எல்லாம் பேப்பர்ஸாக மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் தேகவுமே வந்து யோசிச்சு பார்க்குறாரு, அவருமே கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்பார், ஏன்னா கால் பண்ணி இவர் தான் சொல்லியிருப்பார், யார் தேசிக் தான் தேகுக்கு சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நம்சாங் வந்துட்டு ஜியும் கிட்டே எல்லா உண்மையும் சொல்ல போகிறதா சொல்லியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பார். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போது தேகு வந்துட்டு இப்போ நம்சாங்கை பார்க்கறதுக்காக போயிருப்பான். அங்கே போயிட்டு அவனை கொண்டுடுறான். கொண்டதுக்கப்புறமா அவங்க பாக்கெட்டில் எடுத்து பார்த்தா தேசிக்கோடைய அந்த பென் டிரைவருக்கும் அதே மாதிரி தேசிக்கும் கால் பண்ணியிருப்பார். அதை பார்க்கும்போது எனக்கே தெரியாமல் நீ தேசங்கிட்ட இருக்கிற அந்த காண்டாக்டை வந்து கட் பண்ணலான்னு பார்க்குறியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் சேர்த்து கொலை பண்ணியிருப்பார். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது வெளியிலேருந்து அவங்க அப்பா கத்திக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த பஸ் ஆக்சிடென்ட் இந்த கேஸை கூட உங்களால் சரியாக மேனேஜ் பண்ண முடியலையா, ஏன்டா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒன்று பண்ணி அந்த கேஸை வந்து டவுன் பண்ணுங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது தேக்கு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தவர் அவங்க அப்பா ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படி வெளியில் கிளம்புறதுக்காக போகிறாரு. உடனே சொல்கிறார், எங்கே போகிற இப்போ, இப்போ தான் வெளியில் இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது மட்டும் வெளியில் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட இத்தனை வருஷம் உழைப்பு வேஸ்ட்டாக போயிடும், நீ இப்போ நீ ஒன்று பண்ணு, நீ நேராக யூஎஸ்க்கு போய்டு, அங்கே போய்ட்டு ஒழிஞ்சிக்கோ, ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே தேகுக்கு செம்மையாக்கும் வருது, எது நான் ஓடி ஒழிஞ்சிக்கணுமா, அந்த யூஸ்லெஸ் போலீஸ் வந்து தேடுறாங்க அப்படின்றதுக்காக நான் ஒழிஞ்சிக்கணுமா, அப்படிலாம் நான் ஒழிஞ்சிக்க முடியாது, நீங்கள் தானே கற்றுக் கொடுத்தீங்க, நான் வந்துட்டு எதுனாலையும் ஸ்ட்ரைட்டாக பண்ணணும், அதுவும் இல்லாமல் என்னை யார் இன்சல்ட் பண்ணுறாங்களோ அவங்கள ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை யார் பிடிக்கலையோ இல்லை எனக்கு யாரையோ பிடிக்கலையோ அவங்கள நான் கொண்டுட்டு அவங்கள ஓவர் கம் பண்ணி வரேன், இதை நீ எனக்கு சொல்லி கொடுத்தது தான், ஏதாச்சும் என் வழியில் குறுக்க வந்த அப்புறம் நான் உன்னையே தொலைச்சி கட்டிடுவேன்னு ஒரு மாதிரி மிரட்டுறாரு. அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே தப்பிச்சம் புலச்சோன்னு வெளியில் போயிடுறாரு. வெளியில் போயிட்டு தான் யோசிச்சு பார்க்குறாரு, என்னவா இருக்கும்னா சின்ன வயசுலேயே இவருக்கு வந்துட்டு ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கும், ஏன்னா இப்போ ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே நேச்சுரலாகவே ஒரு சைக்கோ மைண்ட் இருக்குது, பட் இவருக்கு எக்ஸ்ட்ரீமாக எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டாருனா அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சே ஆகணும், அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு டாக் அடித்து கொள்ளணுமா அப்படின்னு மைண்டில் யோசிச்சிட்டனா அந்த டாக் அடித்து கொன்னால் மட்டும்தான் அவருக்கு நிம்மதியாகவே இருக்கும், இல்லைனா அதை எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆவார், சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், இதே மாதிரி இருப்பார். அந்த டாக்டர் சொல்லியிருப்பார், இது வந்து ரொம்பவே சீரியஸான ஒரு இஷ்யூ, இதுக்கான க்யூர் வந்துட்டு இப்போதைக்கு கிடையாது, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே இதுக்கான க்யூர் கிடையாது, ஒரே ஒரு க்யூர் என்னன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுங்க, ஒரு கொஞ்ச நாள் உங்களுக்கு மெடிக்கேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் எப்படி வந்துட்டு இப்படி ஒரே ஒரு பையன், அதுவும் இவ்வளோ வசதியாக இருக்கிற அந்த ஒரு பையனை கூட்டிகிட்டு போயிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டா என்னோட இமேஜ் வந்துட்டு என்னாகும், அதனால் அதெல்லாம் ஒன்றும் தவிர நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பார். அதை யோசிச்சு பார்த்துட்டு நான் அன்றைக்கே அதை பண்ணியிருக்கணும், ஒருவேளை நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு இருந்தேன்னா இன்றைக்கி இவன் வந்துட்டு எனக்கு நல்ல பையனாக கிடச்சிருந்திருப்பான், அன்றைக்கி என்னோடய இமேஜ்க்காக நான் ஆசைப்பட்டவன் இன்றைக்கி என் பையனை இழக்க வேண்டியதாக போச்சு அப்படின்ற மாதிரி இவர் ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காரு. கண்ணு கெட்டி போனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம், அன்றைக்கி
இருக்கே யோசிச்சு பார்த்துருக்கணும். சரி, உள்ள தேகு வந்துடல, அதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்குறாரு, நிலமை கைமறி போக போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியோ ஒன்று அந்த ரெண்டு கொசுங்களையும் அடிச்சு கொண்டா மட்டும்தான் நமக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. கட் பண்ணா இந்த பக்கம் டீம் ஒன் லீடர் வந்து ஜியோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடியே ஜியோ கூட அப்பா ஒரு டிரைவர் இருந்திருப்பாரு, அவரை பற்றின ஒரு சில விஷயங்களை வந்துட்டு கேதர் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க, அதுக்கான ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ டீம் ஒன் லீடர் வந்துட்டு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆரம்பத்தில் இருந்தே நம்சாங்க்கும் சரி, தேகுக்கும் சரி, அவங்க அப்பாவுக்கும் சரி, உள்ளே இருந்து ஒர்க் பண்ண ஆள் வந்து இப்போது தேசிக் தான் அப்படின்ற விஷயம் தெரியுது. இதை தான் சொல்கிறாங்க ஆரம்பத்துலேருந்து. உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்து போன அன்றைக்கே வந்து ஒரு கால் வந்துச்சு அவனுக்கு, அவன் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டாக அப்படின்னு சொன்னது மட்டும் என் காதில் விழுந்துச்சு, மற்றபடி வேறு எதுவும் கேட்கல. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, இவன் போயிருக்க அவங்க அப்பா தான் வந்துட்டு ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டுருக்காரு. அங்கே போய் பார்த்துருக்கான், அங்கே போனால் ஆல்ரெடி நம்சாங் இருந்திருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்துட்டு இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு, நான் இதை வந்து போலீஸில் சொல்ல போகிறேன், உங்கள் அப்பாவையே நீ உங்கள் கையிலேயே நீ வந்து அரெஸ்ட் பண்ண போகிற அப்படியெல்லாம் சொல்லி மிரட்டியிருக்கான். அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பின்னாடி என்ன வரும்ன்றதும் யோசிக்காம இவன் வந்துட்டு அவங்க கிட்ட போராடிட்டு இருக்கும்போது நம்சாங்கோட ஆளையே ஒருத்தன் வந்து கீழே தள்ளி விட்டுருக்கான், அவனும் இறந்து போயிருக்கான். ஸோ இப்படி பார்க்க போனால் தேசிக்கும் ஒருத்தனை கொண்டுட்டான், அவங்க அப்பாவும் ஒருத்தரை கொண்டுட்டாங்க. அதனால வந்து இந்த விஷயத்த வெளியில் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் அவனுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆகுன்ற விஷயம் தெரியல. ஏன்னா அந்த கல்ப்ரெட் வந்துட்டு இன்னும் முன்னாடி இருந்தே கவுன்சில் சொல்லியிருப்பாங்க, ஜியோ கூட வைஃபஸ் ஆகும்போது நிறைய கான்வர்சேஷன் போயிருக்கும். ஸோ அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே பாதியாக கட் பண்ணதே வந்து இப்போது தேசிங்காக தான் இருந்திருக்கும். ஏன்னா இவங்க காசு, ஐ மீன் இவங்க செஞ்ச விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுல்ல, அதனால நம்சாங் வந்து மிரட்டி இதை பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால தான் நமக்கு கோர்ட்டில் வந்துட்டு மீதி ஆடியோ கேட்கவே இல்லை. அது அன்னைக்கே கேட்டிருந்துச்சுன்னா கேஸ் அன்றைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனால் வந்து அன்னைக்கு கேட்காததுக்கு காரணம் இதை கட் பண்ணி விட்டதுனால தான். ஸோ பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சிக்காமல் தேசிக் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை, இப்போது ஜியோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போவே கால் பண்ணுறாரு, கால் பண்ணி நம்ம யூஸ்வலாக பார்ப்போம்ல அந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஜியோ தேசிக்குமே கூப்பிடுறாரு. மீன்வைல் ஸ்டேஷனில் கவுன்சிலர் வந்து உட்காந்து யோசிச்சு பார்க்குறாங்க. பார்க்க போனால் தேகு ஆப்வியஸாக வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்ட்டு தெரியுது. அவனுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது நம்மளை போட்டு தள்ளிட்டு போகிறதுக்கு. ஆனால் அவன் ஏன் நம்மக்கிட்ட கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான், இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது, இது என்னன்றது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ மிஸ் பார்க் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுக்குறாங்க. ஏன்னா தேகுவுடைய லைஃப்பில் அவனுடைய பாஸ்டில், அதாவது சின்ன வயசுலேருந்து ஏதாச்சும் விஷயம் ரொம்பவே சஸ்பீஷியஸாக நடந்துருந்துச்சுன்னா அதை வந்துட்டு எடுத்து சொல்லுங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால் இப்போ அதை தேடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆர்டிக்கல் கிடச்சிருக்கு, அதில் வந்துட்டு தேகுவுடைய அம்மா இருக்காங்களோ அவங்களுடைய சிஸ்டர் ஃபோன் நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. இப்போ இவங்களும் இல்லை, அவங்க சிஸ்டருக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போக இந்த பக்கம் தேசிக் வந்துட்டு ஜியோ சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கு போயிருக்காங்க. அங்கே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜியோக்கு வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்கல, டைரெக்டாக கேட்டுறாரு, நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு. தேசிக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா சொல்கிற, என்னத்தை நான் பண்ணிட்டேன்னு கேட்குறேன் அப்படின்னு இவருக்கு புரியாத மாதிரியே கேட்குறாரு. எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும், அதனால் எதுக்காக எனக்கு நீ இப்படி பண்ணன்னு சொல்லு அப்படின்னும், நீ இன்னும் ரொம்ப குடிச்சிருக்கே, ஆனால் எதுக்காக சம்மந்தா சம்மந்த இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு இவரும் திரும்ப கேட்டுட்ருக்காரு. நான் மறுபடியும் பொறுமையாக சொல்கிறேன், எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நீ வந்து எதையும் மறைக்கணும்னு நினைக்காத, நீ எதுக்காக அதை எனக்கு பண்ணன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. திரும்ப அவர் அதை சொல்லிட்டுருக்காரு, இல்லை நீ என்ன பேசுகிறேனே புரியலன்னு சொல்லிட்டு உடனே இல்லை, இப்போ ஜியும் கன்னை எடுத்து முன்னாடி வச்சுட்டு இதை பாரு, கன்னை வச்சுட்டேன், நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், ஒன்று எதுக்காக பண்ணன்றது என்கிட்ட சொல்லிவிடு, இல்லைன்னா இந்த கன்று வச்சு என்னை சுட்டு கொண்டுடு, இல்லைனா கண்டிப்பாக நீ வருத்தப்படுற அளவுக்கு தான் என்னை நடந்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அது நீ தான் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது, அதோட ஃபுல் டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன். அப்படி டிக் பண்ணும்போது நீ வந்துட்டு நிறைய இடத்துல அடிபடுற, அப்படி அடிபடும்போது என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரீமாக கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நீ என்னை கொண்டுடு அப்படின்னு எடுத்து வைக்கிறார். ஏன்னா இப்போது தேஷுக்கும் ஜியுக்கும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ், அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி தான் வந்து பழகிட்டு இருப்பாங்க. இப்போ தேசிக்குமே வந்துட்டு ஜியோக்கு ஹார்ம் பண்ணலாம் பண்ணியிருக்க மாட்டார், அவருக்கு தெரிஞ்சிருக்காது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு பின்னாடி இப்போ நடக்கும், இவ்வளோ பெருசாக இஷ்யூ ஆகுன்றதுலாம் அவருக்கு தெரியாது. ஏதோ அவர் பண்ண தப்பையும் அவங்க அப்பா பண்ண தப்பையும் மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இதை பண்ணியிருப்பார். அதனால எல்லாம் இவர் அழ ஆரம்பித்தார், இல்லை நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், அவங்க வந்துட்டு நம்ம ஈக்குவலுக்கு கிடையாது, அவங்க ரொம்பவே ஹை அஃபிஷியல்ஸ், நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு அந்த தேகுவை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டால் கூட அவன் ரெண்டே நாளில், ஏன் ரெண்டே மணி நேரத்தில் வெளியில் போயிடுவான், ஏன்னா அவனுக்கு பெரிய இடத்துல ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, சப்போர்ட் இருக்காங்க, அப்படி அவன் வெளியில் வந்துட்டான் அப்படின்னா நம்ம லைஃபுக்கு தான் வந்து பிரச்சனை, நான் நமக்காக பார்த்து தான் நான் வேணான்னு சொன்னேன், அதனால தான் வந்துட்டு உங்ககிட்ட என்ன உண்மையாக சொல்லலை அப்படின்னு வந்துட்டு அழுதுகிட்டு இருக்காரு. ஆனாலும் லஜியும் கால அதை ஏற்றுக்கவே முடியல, சொல்கிறாரு, நான் உன்னை என் தம்பியாக பார்த்தேன், கண்டிப்பாக என் கோஒர்க்கரை நான் பார்க்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது நீ என்னை ஏமாற்றிட்ட, என்னால் வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது, விட முடியாது,
நீ என்ன பண்ணுற அப்படின்னு அவனை சுட்டு கொண்டு நான் திரும்பி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு திரும்பி உட்காந்துக்கிறார் கண்ணை மூடிக்கிட்டு. தேசிக்கு வந்து கொலவா செய்வார், அவர் அங்கேருந்து சைலண்டாக கிளம்பி போயிடுறாரு. அவருக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கட் பண்ணால் இந்த பக்கம் டிவியில் நியூஸ் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. அதாவது இப்போ சங்கம் கம்பெனி பண்ண அத்தனை ஃப்ராடையுமே வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பஸ்ஸுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே பழசெல்லாம் போட்டு ஒரு மாதிரி மெயின்டெனன்ஸே சரியில்லை அப்படின்ற எல்லா உண்மையுமே வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. இதை நியூஸில் வந்து ரேகு பார்த்துட்ருக்காரு. பார்த்துருன்னு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டீங்களா, இதுக்கு மேலே உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவர் யோசிச்சுட்ருக்க, இந்த பக்கம் கங்சோல் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. அதாவது தேகோட அம்மாவோடைய சிஸ்டருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்னென்னா இப்போ தேகோட அம்மாவும் அவங்களும் ஒரு வில்லா ஒன்று இருக்கும், அதாவது அந்த கடல் பக்கத்தில். அந்த வில்லாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தேகோ வந்துட்டு ரொம்பவே மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டான். அவன் எதையோ பார்த்து ஷாக்காக இருக்கான். அங்கே அப்படி என்ன நடந்துச்சுன்ற விஷயம் எங்கள் யாருக்குமே தெரியாது. எப்போ எங்கள் அக்கா இறந்தாலோ அதுக்கப்புறம் எனக்கும் அந்த ஃபேமிலிக்கும் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அட்லீஸ்ட் அந்த வில்லா எங்கே இருக்குதுன்னு தெரியுமானு கேட்டால் அதுவும் தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு பீச் பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ கங்சோல் வந்துட்டு பீச் பக்கத்தில் சங்கம் கம்பெனிக்குன்னு இருக்கிற ஏதாச்சும் அந்த ரெசார்ட் அந்த வில்லா பற்றி செக் பண்ணுறாங்க. அப்போது பீச் பக்கத்தில் ஒரு வில்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஜியும் கூட வைஃப் பேசியிருப்பாங்கல்ல, அதில் அவங்க வாய்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த நாய்ஸை வந்து கேட்டு பார்ப்பாங்க. அப்படி கேட்கும்போது ஏதோ எக்கோ கேட்குற அந்த கடல் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கிரவுண்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக ஏதோ மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுற ஒரு பெரிய ஒரு இடம் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அதை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் அங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு கெஸ்லேயும் சரி அந்த ஹைப்போசிஸ்லேயும் வந்துட்டு கெஸ் பண்ணுறாங்க. அப்படியே வந்துட்டு அதை சொல்லிட்டு இருக்காங்க ஜெயம் கிட்ட, இந்த மாதிரி என்னோடய ஹைப்போசிஸில் இப்படி ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிச்சிருக்க, மேபி அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்கிட்டு இருக்காங்க. பை த டைம் இந்த பக்கம் தேசிக்கு வந்துட்டு இப்போ ஜெயம்க்கு எல்லா ஒன்றையும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்றதுனால ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உட்காந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேகோ கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு நான் உன்னை பார்க்கணும் இமீடியட்டாவா அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்ன யோசிப்பார் அப்படின்னா, இத்தோட எல்லாத்தையுமே முடிச்சுப்போம், நம்ம வந்துட்டு போலீஸில் போய் சரண்டர் ஆகிடலாம், மீன் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிட்டு இது வரைக்கும் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட்டை வாங்கிக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபைனலாக இவனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருப்பார். அந்த போதையிலேயே அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு இல்லை டைலாக் பேசிக்கிட்டு இருக்காரு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் எல்லா எல்லாத்தையும் வந்துட்டு போலீஸில் வந்து சொல்லிட்டு சரண்டர் ஆக போகிறேன், உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். சரண்டர் ஆக போகிறவன் சைலண்டாக போய் சரண்டர் ஆகிருக்கலாம் கரெக்டாக, இல்லை நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் அப்படி இப்படின்னு வந்து சொல்லவும் தேகவுல விட்ட விடவாசமாக ஏற்கனவே இவன் போதையில் இருப்பான். அடிச்சிடறான், அடித்த உடனே வாங்கி கீழே விழுந்துடுறான். இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் ஜீங்கும் கங்சலும் இல்லை அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு வில்லா இருக்குது அவங்க சொன்ன மாதிரி. அப்போ தான் வந்துட்டு இப்போ மிஸ்டர் ஓமே வந்து ஒரு விஷயத்த கால் பண்ணி கங்சலுக்கு சொல்கிறார். என்னென்ன இதுக்கு முன்னாடி செக் பண்ண சொல்லியிருப்பாங்க, தேகவுடைய பேக்ரவுண்டில் அதாவது அவருடைய பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து அதாவது தேகுவோடைய அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டை யாரோ ஒருத்தர் மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடியே தேகோட அப்பா வராரு. வந்தவர் என் ஒய்ஃப் சொல்கிறதுல எதுவும் நம்பாதீங்க, அவர் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சா, நிறைய தூக்க மாத்திரை போட்டு தான் சாப்பிட்டா, ஏதோ கனவை பார்த்துட்டு அதை எங்கிட்டே சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தால் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா, உங்கள் டைமே வேஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அடுத்த நாளே வந்துட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு இப்போ மிஸ்டர் ஓ சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கங்சுல் இன்னும் கொஞ்சம் அதில் வந்துட்டு டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியிருக்கும் போது சங்கம் கம்பெனி அந்த 1992 மேர்ஜ் ஆயிருக்கு இன்னொரு கம்பெனியோட, சிபிஓ அப்படின்ற ஒரு கம்பெனியோட வந்துட்டு மேர்ஜ் ஆயிருக்கு. பட் அந்த மேர்ஜ் வந்துட்டு அந்த சிபிஓ கம்பெனியோட பிரசிடென்ட்டுக்கு பிடிக்கல. அதனால அவர் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல அடிச்சு கொண்டிருக்கணும். அப்படி அடிச்சு கொள்ற விஷயத்தை தான் மோட்டேகோ பார்த்துருக்கான். ஸோ பார்த்ததுனால அவனுக்கு ஷாக் ஆகிட்டு அவன் அண்ணிலிருந்து மென்டலி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப்மே அதை பார்த்துருக்காங்க. பார்த்ததுனால போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகவும் அவங்களையுமே வந்துட்டு கொன்னுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு மேபி வழியில் சொல்லியிருக்கணும். அப்படி நடந்த எல்லா விஷயமும் இந்த வீட்டால் தான் நடந்திருக்கணும் அப்படின்றத இப்போ கங்சல் சொல்கிறாங்க. பட் ஜீவுக்கில் என்னதான் இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி நம்புற மாதிரி தான் இருக்குது, பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பை த டைம் இந்த பக்கம் என்ன நடக்கும்னு பார்த்தா தேகோ டேசிங்கை அடிச்சுட்டு அவரை கூட்டிகிட்டு வந்திருப்பார் அந்த விழாவுக்கு தான். கூட்டிகிட்டு வந்து கீழே அந்த ரூமில் வந்து உட்கார வச்சிருப்பார். இருட்டாக இருக்கும், லைட்டை போட்டு பார்த்தா இல்லை அந்த சவறு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். பார்க்க போனால் ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்கும் அந்த இடமே, அந்தளவுக்கு வந்துட்டு ரத்தக்கரையாக இருக்கும். சுற்றி நிறைய அயன் பால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இவரை ஒரு மாதிரி ஷர்ட்டை கழட்டிட்டு பின்னாடி கையை கட்டி உட்கார வச்சுருக்காங்க. இவருக்குள்ள அந்த லொக்கேஷனை பார்த்த உடனே செம்ம பயமாக இருக்குன்னு, யாருக்கு அந்தாலும் அல்லருக்காது இப்படி இடமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலறிக்கிட்டு இருக்காரு. நீ வந்துட்டு என்னை கொல்ல போறியா, நீ சரண்டர் ஆகிட்டு என்ன மாட்டி விட போறியா, அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும்ல, இருந்தால் தானே நீ என்னை மாட்டி விடவே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேசிங்க கொல்றதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கங்சலும் ஜியங்கும் இந்த வீட்டை தேடுறதுக்காக, அதாவது இதுதான் எக்ஸாக்ட் லொக்கேஷனாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, பட் ஒரு கெஸ்ட்ல தான் வந்திருப்பாங்க. உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா ரூம்ஸ்லையுமே வந்து தனித்தனியாக தேடி பார்க்குறாங்க. பட் அவங்க சந்தேகம்
சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. சரி, பேஸ்மெண்ட்டில் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கங்சல் சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டோடைய ப்ளூ பிரிண்ட் பார்த்தேன், அதில் பேஸ்மெண்ட்டில் ரூம் இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பை த டைம் இந்த பக்கம் அந்த தேகுக்கு இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கிற விஷயம் தெரியுது. ஏன்னா சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து பார்க்குறாங்க, ஓ நீங்களே வந்துட்டீங்களா, நானே உன்னை எங்களை இன்வைட் பண்ணு தான் நினச்சேன் அப்படின்னு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா வந்துட்டு இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்துட்டானே, இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தேசிங்கை போட்டு நல்லா அந்த அயன் போலே அடிச்சிருப்பார். அவர் மயங்கி மயங்கிட்டாரால செத்துட்டாரான்னு தெரியாது, ஆனால் கீழே கிடப்பார். உடனே இல்லை சரி, இவங்களோட இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடணுமே அப்படின்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா, மேலே இருந்து ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி பண்ணுறாரு. உடனே இல்லை, இவங்க மேலே தான் சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஃபேண்டாசியாக இருப்பாங்களே, ஏற்கனவே அவங்கள புதைக்காமல் எரிக்காமல் எதுவுமே பண்ணாமல் பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாடி வந்துட்டு அந்த பாத்ரூமில் இருக்குது, பக்கத்துலேயே ஃபோனில் ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ அப்போவே நினச்சேன் இது எதுவும் வித்தியாசமாக இருக்குதுன்னு நினச்சேன், பார்த்தா ஃபோன் ரெக்கார்டிங் தானா, பட் சவுண்டில் என்னால் எதுவும் கெஸ் பண்ண முடியல அப்படின்னு அங்கே நின்று பேசிக்கிட்டே இருக்கும்போது, இப்போது கங்சலுக்கு கீழே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி அந்த ஃபுட் பிரிண்ட் சவுண்டு கேட்குது, பேஸ்மெண்ட்டில் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வேக வைக்கமாக மறுபடியும் கீழே போகிறாங்க. கீழே போய் பார்த்தா பேஸ்மெண்ட்டுக்கு போகிற வழியே இல்லை, எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளோரோட முடிஞ்சிட்ட மாதிரி இருக்குது. இருந்தாலும் இல்லை, தட்டி தட்டி பார்க்குறாங்க இங்கே தான் இருக்குமான்னு சொல்லி பார்த்தா, ஒரு இடத்துல சவர் மாதிரி இல்லாமல் பிளைவுட் மாதிரி இருக்குது, அதை ஒரு மாதிரி திறந்துட்டு அப்படி பார்த்தா கீழே பேஸ்மெண்ட் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் இருக்குது. வேக வேகமாக போய் பார்க்குறாங்க, அங்கே போய் பார்த்தா டோரும் ஓப்பனில் தான் இருக்குது. பார்த்தா உள்ளே தேசிக்கு இருக்காரு. இப்போ வந்து என்ன பண்ணுவார், ஜியும் வேகமாக உள்ளே போயிட்டாரு, பட் கங்சல் வெளியிலே இருந்துட்டு அவங்க டக்குன்னு யோசிச்சு பார்க்கணும், ஏன்னா இப்படி எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ட்ராப்பாக தான் இருக்கும்னு யோசிச்சுட்டு ட்ராப்பாக இருக்க போகுதுன்னு சொல்கிறதுக்குள்ளாரியே வந்து அங்கே தேகு வந்துடுறாங்க. அவங்க ஒரு பெரிய கண் வச்சுருப்பாங்க. வந்துட்டு இப்போது கங்சலை அட்டாக் பண்ணிடுறாங்க, அவங்க கீழே விழுந்துருவோம். இப்போது ஜியுக்கு வந்து திரும்பி அவரும் கன் வச்சுருப்பாரு, இப்போது தேகுமே கன் வச்சுருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடியுது. இப்போது தேகு வந்துட்டு இப்போ கங்சல்கிட்டையும் ஜியுக்கிட்டையும் மாட்டிக்கிட்டாரா, இல்லை ஜியுக்கும் கங்சலும் தேகுக்கிட்ட மாட்டிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் எலிசா மூவிஸ், பை பை.